அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பிரசன்ட் ரூல் எமர்ஜென்சிங்கிற சாப்டரில் வந்து ஏற்கனவே நேஷனல் எமர்ஜென்சி பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்க்கலாம், போய் அதை பார்த்துருங்க. அப்புறம் வந்து இந்த கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு பிரசன்ட் ரூல்னால் என்னென்னா, ஒரு இது நேஷனல் எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் அப்படி இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படி அப்படியும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கண்ட்ரி ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வந்து எமர்ஜென்சி கொண்டு வரது தான் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிற சாப்டருக்கு இருந்துச்சு. இப்போ வந்து பிரசன்ட் ரூல் எப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் அப்படி இல்லைனா வந்து குறிப்பிட்ட சில ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் அவங்களோட வழிமுறைகள் வந்து தவறாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து கொண்டு வர்றது தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ட் ரூல். அதாவது இப்போ ஆர்டிகல் 355 என்ன சொல்லுதுன்னா, சென்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்கணும், எதனா ஸ்டேட்டை வந்து பார்ட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கணும், எது நோக்கின்னா கான்ஸ்டியூஷனை வந்து கரெக்டாக அவங்க வந்து செயல்படுறாங்களா, சென்ட்ரல் காட்டின டைரக்ஷனை வந்து ஸ்டேட் போகுதா அப்படின்னு பார்க்குற ஒன் ஆஃப் த டியூட்டியை வந்து அதுதான், ஸ்டேட்டோட டியூட்டி அதுதான் சென்ட்ரல் காட்டுற டைரெக்ஷனில் போகணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 355. இப்போ வந்து இது இது சொல்லுது, ஒருவேளை இதை மீறினாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 356 சொல்லுது. அதாவது இப்போ வந்து சென்ட்ரல் காட்டின டைரக்ஷன்லாம் மாறினாலோ அப்படி இல்லைனா கான்ஸ்டியூஷனில் இப்போ ஒரு ஸ்டேட் வந்து அவங்க வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது அப்படின்னு சென்டருக்கு தோணுச்சுனாலும் வந்து இப்போ கொண்டு வரது தான் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ரூலு. இப்போ வந்து 356 படி எப்படி கொண்டு வருவாங்கன்னா, கான்ஸ்டியூஷனை வந்து இப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பர்டிகுலராக வயலேட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து பார்த்திங்களா, அப்போ வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து அந்த இது கடை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். கவர்னர் போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலே போகுது பிரசிடென்ட் கிட்ட, நீ இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னாலே 356 ஆர்டிகல் படி பார்த்திங்கன்னா அங்கே பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் 365 எதை சொல்லுதுன்னா, சென்ட்ரல் காட்டின டைரெக்ஷனில் வந்து ஒரு சென்டர் வந்து ஒரு டைரெக்ஷன் காட்டுச்சுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ணுறக்கு ஸ்டேட் வந்து மறுப்பு தெரிவித்தாலோ அதுக்கு ஆப்போஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சம் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் அதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சாலோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரது தான் வந்து பிரசிடென்ட் ரூல் அப்படி கொண்டு வந்தால் அதுக்கு இப்போ அதுக்கு வந்து ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா 365 அவ்வளோதான். இப்போ ரெண்டு விதமாக வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து பிரசிடென்ட் ரூலாக கொண்டு வரலாம். இப்போ நம்ம நேஷனல் எமர்ஜென்சியில் பார்த்தோம், நேஷனல் எமர்ஜென்சி வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் தான் சொல்லுவார் நேஷனல் எமர்ஜென்சின்னு, கேபினெட் டிசிஷன் பண்ணுவாங்க, அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் பிரசிடென்ட்டு கொடுத்தாங்கன்னா பிரசிடென்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சியை வந்து சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அது ஒரு மாதத்துக்குள்ளே பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லா பாஸ் பண்ணும். பட் பிரசிடென்ட் ரூலுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நேஷனல் எமர்ஜென்சியில் எப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து பாஸ் பண்ணும், பட் பிரசிடென்ட் ரூலில் வந்து ஒரு ஸ்டேட் பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு வந்து பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ அது வந்து பிரசிடென்ட்டுங்க ஓகே பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த ஆர்டினன்ஸ் வந்து ப்ரொக்ளமேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்கும். ஆனில் இருக்கிற டைமிங்கில் ஒரு 2 மாதம் மட்டும் டைம் இருக்கும். இந்த 2 மாதம் டைம் எதுக்குன்னா, இந்த 2 மாதத்துக்குள்ளே பார்லிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசிடென்ட் சொன்னதை வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணியே ஆகணும். அந்த பில்லை வந்து மெஜாரிட்டியில் ப்ரொக்ளமேஷன் வந்து மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும். அதுவே நேஷனல் எமர்ஜென்சிக்கு நம்ம பார்த்தோம்னா அது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணுவோம், அதுவும் 1 மாதம் தான் டைமு. ஆனால் பிரசிடென்ட் ரூலில் 2 மாதம் டைமு, அது மட்டும் இல்லாமல் சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்து பாஸ் பண்ணால் போகுது பார்லிமெண்ட்டில், அவ்வளோதான். இதுக்கும் நேஷனல் எமர்ஜென்சிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து 6 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ்னா வந்து அதான் இப்போ வந்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்து 6 மாதத்துக்கு அந்த இப்போ எமர்ஜென்சி பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் 6 மாதத்தில் அந்த எமர்ஜென்சி முடிஞ்சிடும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு பார்லிமெண்ட்டில் அதே மாதிரி அப்ரூவல் கொடுக்கணும், அதாவது மறுபடியும் எமர்ஜென்சி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்கலாம். இதே மாதிரி எத்தனை டைம் கண்டினியூஸாக கொடுக்கலாம்னா நேஷனல் எமர்ஜென்சியில் அன்லிமிட் பீரியட், எத்தனை டைம்னா கொடுத்துக்கலாம், எவ்வளோ வருஷம்னாலும் எமர்ஜென்சி கண்டினியூ பண்ணிக்கலாம். 6 மாதத்துக்கு ஒருக்க வந்து பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் கொடுத்தா மட்டும் போதுமானதாக இருந்துச்சு. ஆனால் அந்த பிரசிடென்ட் ரூல் என்ன செக் வச்சுருக்காங்கன்னா 44th Amendment, அதாவது 3 வருஷம் தான் ஒரு ஸ்டேட்டில் வந்து பிரசிடென்ட் ரூல் நடக்குதுன்னா மேக்ஸிமமாக 3 வருஷம் தான் இருக்கும், அதுக்குள்ளே வந்து அந்த பிரச்சனையை வந்து முடிச்சிருக்கணும். ஒரு ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துருப்பாங்க, அந்த பிரச்சனையை வந்து 3 வருஷத்துக்குள்ள முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 3 வருஷம் தாண்டிச்சு அப்படின்னா அதில் 2 கேஸுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த 3 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கலாம் அப்படின்னு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி வந்து இன்ஆக்டிவ், ஒரு ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூல் போயிட்டுருக்குன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி வந்து இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனா வந்து அது வந்து 3 வருஷத்துக்குள்ள முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன், அதாவது எலெக்ஷன் கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கணும்னா இந்த ஸ்டேட்டில் கரண்ட்டில் வந்து எலெக்ஷன் வைக்க முடியாது, ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, எலெக்ஷன் வைக்கிறது ரொம்ப கஷ்டமான நிலமையில் இருக்குது, லெஜிஸ்லேச்சர் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து சொன்னால் மட்டும்தான் 3 வருஷத்துக்கு அப்புறமும்
ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும். அப்படி இல்லைனா இந்த ரெண்டு சுச்சுவேஷன் அமையாமல் அங்கே எலெக்ஷன் வைக்கலாம், நேஷனல் எமர்ஜென்சி இல்லைனா கன்ஃபார்ம்டாக 3 வருஷத்துக்கு மேலே அங்கே வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக இங்கே இருக்கக்கூடாது, 3 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிருக்கும் அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூலை வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ரூலை வந்து எஃபெக்டிவ் கான்சிக்வன்சஸ் என்னென்னு பார்ப்போம்னா, பிரசிடென்ட் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா சென்டருக்கு வந்து ரொம்ப பவர் வந்து அதிகமாகி அடிச்சிடும். எப்படி நேஷனல் எமர்ஜென்சி பீரியடில் வந்து இருந்துச்சோ சென்டர் வந்து ஸ்டேட்டில் கவர்மெண்ட்லேயும் ராமேக் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு நேஷனல் எமர்ஜென்சியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூலில் என்ன ஆயிரும்னா, பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த லா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். அப்போ அது பார்த்திங்கன்னா அந்த ஆர்டினன்ஸ்க்கு வந்து பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்து அந்த ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் ஆனாலே போதுமானது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரசிடென்ட் கண்ட்ரோலில் வந்துடும், எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்மிஸ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது இங்கே சிஎம்ஐ அப்புறம் எம்எல்ஏ அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை கலைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ரூலில் போட்டு கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அது. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் பார்த்திங்கன்னா என்ன லா வேணாலும் மேக் பண்ணலாம், அது ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பிள் மெஜாரிட்டியில் என்ன லா வேணாலும் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இப்போ ஸ்டேட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரூ பிரசிடென்ட் அப்படின்னா அதே மாதிரி தான் ஏற்கனவே சொன்னது, ஆர்டினன்ஸ் மூலமாக வந்து லா போட்டுக்கலாம். சரி, இதெல்லாம் எவ்வளோ நாள் வந்து வேலிடு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா இது எப்போவுமே லைஃப் லாங் வந்து வேலிடு. பட் ஸ்டேட் அவருக்கப்புறம் எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நினைக்கிறாங்க இந்த லா நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா வந்து அவங்க வந்து அவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் லா போட்டு பிரசிடென்ட் ரூலில் லா போட்டிருந்தாங்களே அதை வந்து ரிப்பீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ எமர்ஜென்சி பீரியடில் போட்ட லாவை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை நார்மல் ப்ரொசீஜர் படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம், நார்மல் ப்ரொசீஜர் படி ரிப்பீட் பண்ணால் தான் வந்து அந்த லா வந்து அழிக்க முடியும். ஆனால் நேஷனல் எமர்ஜென்சிங்கிறப்போ அப்படியெல்லாம் கிடையாது. நேஷனல் எமர்ஜென்சியில் இப்போ பார்லிமெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து லா போட்டுருச்சுன்னா அந்த லா வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் அதாவது எமர்ஜென்சி முடிஞ்ச 6 மாதத்துக்கு வந்து அந்த லா வந்து இன்வேலிட் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இங்கே வந்து அந்த லா வந்து இன்வேலிட் ஆகாது பிரசிடென்ட் ரூலப்போ, அது என்ன ஆகுன்னா அதெல்லாம் அப்படியே இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் வந்து அதை விளக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் இதனால் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸும் பெரிய லெவலில் இருக்காது. ஹைகோர்ட்டில் இங்கே ஹைகோர்ட் வந்து பண்ணுற ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு தானே வரும், அப்படிங்கிறப்ப ஹைகோர்ட்டில் ஏதாவது பிரச்சனைனா கிடையாது, ஹைகோர்ட் வந்து வழக்கம் போல் எப்போ நடக்குதோ அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி இங்கே கொடுக்கல, ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ரூல் அப்போ பெரிய லெவலில் எதுவும் ஆகாது. இப்போ அதாவது நேஷனல் எமர்ஜென்சி பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 358 படி பார்த்திங்கன்னா 19th ஆர்டிக்கல் 19 இருக்கிற 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வேலிடாயிரும். அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 359 படி எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இன்வேலிடாயிரும் எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 20 and 21. ஆனால் பிரசிடென்ட் ரூலாக பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பெரிய லெவலில் சேஞ்ச் எதுவும் இருக்காது அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி பிரசிடென்ட் ரூல் போட்டாச்சு, அதை எப்படி திருப்பி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து நேஷனல் எமர்ஜென்சியில் நம்ம பார்த்தப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிரசிடென்ட் ரூலை வந்து அப்போ அதாவது நேஷனல் எமர்ஜென்சி எப்படி திருப்பாங்கன்னா ஒன்றா இது வரைக்கும் பிரசிடென்ட் வந்து சைன் போட்டு வாங்கின மாதிரி இருந்துச்சு, பிரசிடென்ட் சொன்னால் ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து லோக்சபாவில் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் எங்களுக்கு வந்து நேஷனல் எமர்ஜென்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லி லா பாஸ் பண்ணாலே போதுமானது, அதுக்கு வந்து ஒரு 10 பேர் போய் பிரசிடென்ட் கிட்டையோ இல்லை அப்படி இல்லைனா ஸ்பீக்கர்கிட்டையோ ஃபார்ம் அப்ளிகேஷன் கொடுத்தாங்கனாலே வந்து லோக்சபா வந்து கூடிடலாம், 14 நாளுக்குள்ள கூடணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீஜர் பார்த்தோம். ஆனால் பிரசிடென்ட் ரூலில் இப்போ கரண்ட் இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து பிரசிடென்ட் ரூல் நடந்துட்டுருக்குன்னா அங்கே வந்து அதை எப்படி திருப்பி வாங்கினா பிரசிடென்ட் கையில் மட்டும்தான் இருக்குது, லோக்சபா பார்லிமெண்ட் யார் கையிலேயே இல்லை. பிரசிடென்ட் வந்து அந்த இடத்துல வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து போதுமானது அப்படின்னு அவர் செல்ஃப் டிட்டர்மைன் பண்ணால் தான் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ரூலை வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும், வேறு பார்லிமெண்ட் கையில் அந்த பவர் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பிரசிடென்ட் ரூலை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி தான் 38th Amendment வந்து பார்த்தீங்கன்னா 1975 வந்திருக்கும், அப்போ வந்து பிரசிடென்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் படி நான் எடுத்துக்கிற எமர்ஜென்சி போய்க்கலாம் அப்படின்னா எமர்ஜென்சி கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால. அப்போ அதுக்கு என்ன வந்து பண்ணணும் அப்படின்னா 44th Amendment என்ன பண்ணுச்சுன்னா பிரசிடென்ட்டோட இதை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து கேட்க முடியாது, கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 44th Amendment. பட் இனிஷியலாக கோர்ட்டே வந்து என்ன சொல்லிட்டாங்க 1994 ஜுடிஷியல் ரிவ்யூ வரும் பிரசிடென்ட் ரூலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்து ஏன் பிரசிடென்ட் ரூல் வச்சுங்க அப்படின்னு சொல்லி ஜுடிஷியல் ரிவ்யூ வரும் அப்படின்னு வந்து கோர்ட்டே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மனசு அதாவது அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அங்கே பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் வந்து நினச்சிருக்கணும்,
இப்போ கவுன்சில் ஆஃப் கேபினெட்டே வந்து நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் போய் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அவருக்கு கொடுத்தா ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறப்போ பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர்றப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து தேவை அப்படின்னா கன்ஃபார்மாக தேவை. ஏன்னா பிரசிடென்ட் ரூல் வந்து ஒரு பிளே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் கொண்டு வரதுனால என்ன ஆகும்னா அது வேறு எது எது தப்பாக கூட கொண்டு வர வாய்ப்பு ஜாஸ்தி அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரலாம். அப்படி ஜுடிஷியல் ரிவ்யூவில் வந்து பிரசிடென்ட் ரூல் அந்த இடத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லலாம், கோர்ட் வந்து என்ன சொன்னான்னா அதை வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லிடலாம். இர்ரிலவெண்ட் ஏதாவது ஒரு லா போட்டிருந்தாலோ பிரசிடென்ட் ரூல் மூலமாக எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இருப்பாங்கள்ல சஸ்பெண்ட் பண்ணாங்கள டிஸ்மிஸ் பண்ணவங்க ஒன்றா இந்த மாதிரி டைமில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அதாவது இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்கள வந்து ஒன்றா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைனா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அவங்களோட அவங்களுக்கு வந்து லா மேக்கிங் பவர்லாம் அப்போ இருக்காது பிரசிடென்ட் ரூலில் இருக்கிறப்போ. அப்போ அந்த மாதிரி டைமிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ கரெக்டாக தப்பானு சொல்லி கோர்ட் செக் பண்ணிட்டு அது நியாயம்னா அப்படியே விட்டுருவாங்க, பிரசிடென்ட் ரூலை விட்டுருவாங்க. அப்படி ஒருவேளை அது தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இறந்தாங்கிற பதவி அதாவது பறி போயிருந்தால் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அவங்களோட இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த பீரியடில் வந்து அவங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், இதில் அதான் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ரூலில் மோஸ்ட்லி வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, டிசால்வ் பண்ணிடுவாங்க, அந்த ஆட்சியை கலைச்சிருவாங்க. அப்படி அந்த அந்த சுப்ரீம் கோர்ட்டோ கோர்ட் வந்து அந்த பிரசிடென்ட் ரூலை வந்து பார்த்திங்கன்னா அவசிய தேவைகள் தேவையில்லாத இடத்துல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா வந்து திருப்பி வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு பவர் கொடுத்துடலாம், கோர்ட்டுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகிள் ப்ராப்பர் யூஸ், அதாவது பிரசிடென்ட் ரூல் எப்பப்போ ப்ராப்பர் யூஸு எப்பப்போ இம்ப்ராப்பர் யூஸ் அப்படின்னு சொல்லி கோர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் கொடுத்துருக்கு. அதாவது இப்போ எப்படின்னா ப்ராப்பர் யூஸுங்கிற சுச்சுவேஷன் எப்போனா வந்து மெஜாரிட்டி ஃபைன் பண்ணுவோம், எலெக்ஷன் நடந்துருச்சு ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ 50+1 ஓட்டு இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து எம்எல்ஏவாக இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அங்கே வந்து கவுன்சிலர் மினிஸ்டர் சிஎம் வந்து ஃபார்ம் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது. அப்படி அந்த ஒரு மெஜாரிட்டியில் அங்கே வந்து இல்லை மெஜாரிட்டி யார் மெஜாரிட்டின்னு சொல்லி அங்கே முடிவு பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த இடத்துல பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய டைம் வந்திருக்கு. அதாவது எப்போனா எம்ஜிஆர் செத்தப்போ அந்த மாதிரி கட்சி வந்து பிளவுபட்டுச்சு, அப்போ யாருக்கு மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா செத்ததுக்கப்புறம் கட்சி வந்து பிளவுபட்டுச்சு, யார் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷன் வந்து உருவாச்சு. அப்போ அந்த மாதிரி டைமிங்கில் வந்து இப்போ இந்த ஆர்டிகல் 356 படி என்ன கொண்டு வந்துடலாம்னா பிரசிடென்ட் ரூலை வந்து இம்போஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் கரெக்டு அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி வந்து டிசால்வ், அதாவது இது எது சொல்லுது என்ன பார்த்திங்கன்னா பை எலெக்ஷனில் வந்து ஒரு ஒரு டைம் சீட் போட எலெக்ஷன் நடக்கிறப்போ பெரும்பான்மையை வந்து தக்க வச்சுட்டே இருக்கணும். இப்போ வந்து 100 சீட் இருக்குன்னா அதில் வந்து இப்போ வந்து மெஜாரிட்டி கண்ட்ரி அதாவது மெஜாரிட்டி பார்ட்டி வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்குங்கிறப்போ திடீர்னு ஒரு பை எலெக்ஷன் வச்சு அதோட மெஜாரிட்டி இழந்துருச்சு அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே மெஜாரிட்டி வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் கட்சி வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது, இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து ரெண்டாக உடஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ அங்கே வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியல, அதாவது மொத்த இதில் கட்சியில் இருக்க அங்கே இருக்கிற எம்எல்ஏல நாங்கள் தான் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியலன்னா ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது கட்சி ஃபார்ம் பண்ண கட்சி வந்து தயாராக இருக்கா மினிஸ்ட்ரியை கையில் எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை டிஎம்கே வந்து அவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துடணும். அப்படி டிஎம்கேட்டையோ ஆப்போசிஷனில் கேட்காம பார்லிமெண்ட்டில் வந்து யாராக்காச்சும் மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணுறக்க இது இருக்கா வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காம வந்து கவர்னர் வந்து இங்கே இம்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சும்மா சொன்னாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பர். அங்கே ஆல்டர்னேட்டிவாக ஒரு மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணால் அது வந்து கரெக்டு, கேட்காம வந்து பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்தால் அது பார்த்திங்கன்னா அது தப்பு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் அண்ட் இம்ப்ராப்பர் வழியாக கொண்டு வர்றது அப்புறம் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்ததே இல்லை. நேஷனல் எமர்ஜென்சி பார்த்திங்கன்னா 1962 வந்துச்சு, அதுக்கப்புறம் 71-75 மூணு டைம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 65 இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்துச்சு, பட் ஏற்கனவே 62 இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால வந்து அந்த அது வந்து அப்படியே நடந்துட்டு இருந்ததுனால அதை பண்ணல. அப்போ ஆனால் அதே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் வந்து இப்போ 29 ஸ்டேட் இருக்குது அப்படின்னா நிறையா ஸ்டேட்டுக்கு வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறையா டைம், ரெண்டு மூணு டைம் தமிழ்நாடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் மூணு டைம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து வர்றப்ப பார்த்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் அப்போ ரூல் பண்ணுறோம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ பிரசிடென்ட் ரூல் போட்டிருந்தாங்க 75-78 அந்த மாதிரி டைமிங்கில். அப்போ அவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை.
ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா கரண்ட் அக்கௌண்ட் அந்த டெபிசிட் வந்து அதிகமாகிடுச்சு. அதாவது கரண்ட்டில் வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து ரன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது, கவர்மெண்ட்டு அவ்வளோ காசு பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இதுக்கு ஆர்டிகல் வந்து 360. இது எப்போ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரசிடென்ட் மட்டும்தான். அதாவது பிரசிடென்ட் வந்து அவரை நினச்சிட்டு, இப்போ எப்படி பிரசிடென்ட் ரூலோ அதே மாதிரி தான், பிரசிடென்ட் வந்து இங்கே கரண்ட்டில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ரொம்ப இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவரே வந்து செல்ஃபாக வந்து கொண்டு வந்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அவரே நினச்சா கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி தான் பிரசிடென்ட் ரூல், அவரே நினச்சா கொண்டு வந்துடலாம். பட் பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணதா இல்லையா அது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 47 ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை வந்து பார்த்திங்கன்னா புஷின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி 38th ஆர்டிகல் சொல்லிச்சு. 44th ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து கொஷின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. 38th வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து பிரசிடென்ட்டை போய் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே 38th அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர்றதப்போ, பிரசிடென்ட் ரூல் செகண்ட் டாபிக் அங்கே கொண்டு வரப்போ பிரசிடென்ட்டுக்கிட்ட பிரசிடென்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொஷின் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்ம கொஷின் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து எக்கனாமிக் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கரண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட்டில் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ளே வரும், ஏன் இப்போ வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் கோர்ட்டு அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்குள்ளே அப்ரூவல் பண்ணியிருக்கணும் அந்த பிரசிடென்ட் ரூல், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி சுச்சுவேஷனை வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் பார்த்திங்கன்னா அப்ரூவல் பண்ணியிருக்கணும். பார்த்திங்கன்னா இதில் தான் தெரியும், நேஷனல் எமர்ஜென்சிக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி, பிரசிடென்ட் ரூலுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கு பார்த்திங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி, லாஸ்ட் ரெண்டு பார்த்திங்கன்னா சிம்பிள். இப்போ நேஷனல் எமர்ஜென்சிக்கு பார்த்திங்கன்னா மட்டும்தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து அப்ரூவல் பண்ணும். அதுபோக நேஷனல் எமர்ஜென்சிக்கு பார்த்திங்கன்னா டைம் பீரியட் வந்து ரொம்ப கம்மி, அதாவது எப்படின்னா 1 மாதம் தான். ஆனால் பிரசிடென்ட் ரூலுக்கு பார்த்திங்கன்னா 2 மாதம் இருக்குது, இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் இருக்குது. அதே மாதிரி தான் வந்து இந்த 3 எமர்ஜென்சிலையுமே காமன் என்ன பார்த்திங்கன்னா ஒருவேளை லோக்சபா இல்லவே இல்லை அப்படின்னு என்ன ஆகுனா ராஜ்யசபா வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளோதான் அது ஃபஸ்ட்டு ரெண்டில். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்சபா வர்ற வந்து வந்து லோக்சபா வந்து எலெக்ஷன் வச்சு நடந்து லோக்சபா வந்துருச்சு, எம்பி எல்லாம் செலக்ட் பண்ணி லோக்சபா வந்து உருவாயிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 நாளுக்குள்ளே வந்து அவங்க அப்ரூவல் பண்ணோம். அவங்க ஃபஸ்ட்டு 30 நாளுக்குள்ளே அப்ரூவல் பண்ணலைன்னா எந்த ஒரு எமர்ஜென்சியும் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆயிரும், அதுதான் சொல்ல வராங்க. லோக்சபா வந்து தேர்வாகி 30 நாளுக்குள்ளே வந்து நேஷனல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, பிரசிடென்ட் ரூலாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் பண்ணோம் அப்படி 30 நாளுக்குள்ளே புதுசாக வந்த லோக்சபா. அப்படி அப்ரூவல் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த எமர்ஜென்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்வால்ட் ஆயிரும், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ மேக்ஸிமம் பீரியடு, அதாவது மேக்ஸிமம் பீரியடு கிடையாது. அதாவது இது இப்போ இது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சியில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பீரியட் கிடையாது, ஆனால் 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம வழக்கமாக வந்து அப்ரூவல் கொடுக்கணும் பார்லிமெண்ட்டில். பிரசிடென்ட் ரூல் என்ன சொன்னாங்கன்னா மேக்ஸிமம் எமர்ஜென்சி 3 மாதம், 2 கேஸஸ்க்கு மட்டும் எக்ஸப்ட், அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து திருப்பியும் அப்ரூவல் வாங்கணும். ஆனால் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியில் அப்ரூவலே கிடையாது, ஒரு டைம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணும் இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை கேன்சல் பண்ணாமல் பண்ணக்கூடாதுன்னு. பார்லிமெண்ட் ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணிருச்சுன்னா அவ்வளோதான், திருப்பி வந்து பார்லிமெண்ட் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா 7 மாதத்துக்கு ஒருக்கா அப்டேட் பண்ணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியில். ஒரு டைம் அப்ரூவல் பண்ணிருச்சுன்னா லைஃப் லாங் வந்து பிரசிடென்ட்டு கையில் தான் இருக்குது, அவர் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து எப்போ நினைக்கிறாரோ அப்போ வந்து தூக்கிலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அது ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்கிட்ட மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது, வேறு யார்ட்டையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரசிடென்ட் ரூலில் எஃபெக்ட்டு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியில் என்னென்ன எஃபெக்ட் வரும்னா, இப்போ பிரசிடென்ட் வந்து அதான் ரிவோக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் மட்டும்தான் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி திருப்பி எடுத்துக்க முடியும், வேறு யார் கையிலும் இல்லை. பிரசிடென்ட் ரூலும் அதே மாதிரி தான், பிரசிடென்ட் மட்டும்தான் திருப்பி எடுத்துக்க முடியும். நேஷனல் எமர்ஜென்சிங்கிற சுச்சுவேஷன் மட்டும் லோக்சபா வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் பில்லை பாஸ் பண்ணால் போதும். எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா சேலரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரிடியூஸ் ஆயிரும், அதாவது ஆஃப் ஆஃப் த சேலரி அப்படிவாங்க, சேலரி ரிடக்ஷன் ஆயிரும். ஹைகோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் ஐஏபிஎஸ் ஆஃபீஸர் வந்த அந்த கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சேலரி வந்து ஆஃபாக ரெடியூஸ் ஆயிரும். அலவன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் குறைச்சிருவாங்க. சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பவர், ஃபினான்ஷியல் இருக்கிற ஃபுல் பவர் வந்து ஸ்டேட்டிலிருந்து சென்டர் எடுத்துக்கும், ஃபுல் கண்ட்ரோல் வந்து அவங்க தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கொண்டு வரல. ஒரு டைம் 1991 பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிரிசிஸ் வந்துச்சு, அப்போ கூட நம்ம போய் வேர்ல்டு பேங்கில் வந்து கடை வாங்கி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து கொண்டு வர விடலை அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த கடை வாங்குறப்ப தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் வந்து அப்போ தான் அக்செப்ட் பண்ணிப்போம் 1991. அது வந்து பார்த்திங்கன்னா அது செப்பரேட் டாபிக், அதை அப்புறம் பார்க்கலாம்.
இப்போ கிரிட்டிசிசம் என்ன சொல்கிறாங்கன்னா எமர்ஜென்சி நேஷனல் எமர்ஜென்சி ஆகட்டும் பிரசிடென்ட் ரூல் ஆகட்டும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆகட்டும் அதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டைமில் என்ன சொல்கிறாங்கன்னா எமர்ஜென்சின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாலே அதுக்கு வந்து ஸ்டேட் இருக்கிற மொத்த பவரும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராய் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி ஏன்னா நேஷனல் எமர்ஜென்சிலையும் ஸ்டேட்டுக்கு தான் அடி வாங்குது, ஃபுல் பவரில் சென்ட்ரலுக்கு போயிடும். பிரசிடென்ட் ரூலப்பும் அப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி சுச்சுவேஷனையும் அப்படி தான், ஸ்டேட்டுக்கு வந்து பவரே கிடையாது, ஃபுல் பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனியன் பிகம்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ஃபுல்லாக ஃபுல் யூனியன்கிட்ட தான் போயிடும். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனை பிரசிடென்ட் பிகம்ஸ் வந்து டிக்டேட்டராக கூட மாறக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சம் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் இந்தியாவில் நடக்கல பட் மற்றதில் நடந்திருக்கிற மாதிரி அப்படி சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் அட்டானமி ஆஃப் ஸ்டேட் இஸ் நலிஃபைடு, அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் தெரியும் அவங்களுக்கு என்னென்ன தேவை தேவைகள் அதெல்லாம் வந்து. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எக்ஸிக்யூட்டிவும் நடக்கிறதுனால வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் இதை செலவு பண்ணணும்னு நினச்சா கூட அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போனதால் காசு எங்கிருந்து வருவது. ஏன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கும், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்கும். ரெண்டோட பவரும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆச்சுனோ எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அந்த சுச்சுவேஷன் அங்கே போனதுனால என்ன ஆயிரும்னா இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எதிலையா ஒரு ப்ராஜெக்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது, அதுலேருந்து ஃபண்டை ரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா லா போட்டு தான் ஃபண்டை வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து எடுக்க முடியும். அதெல்லாம் முடியாது, அது முடியாத சுச்சுவேஷன் போனோம்னா எமர்ஜென்சி பீரியடில் வந்து நடந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறதே வந்து அடிப்படை தேவைகள் தான், அது வந்து பெரிய லெவலில் பாதிப்பாகும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில். அதாவது எப்போனா நேஷனல் எமர்ஜென்சி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கம்ப்ளீட்டாக பாதிப்படையிறதுனால அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.